ஏனா ஏர்மினே நம்ம அசிங்கம் போட்டுட்டோம் மறுபடியும் அசிங்கம் யார் அந்த மாதிரி பண்ணது நிறைய பேர் தான் ப்ரோ இது ஓ லவ் மேரேஜ் 30 வருஷம் மாறி எங்க வீட்டுக்கு வா இப்படி வா வேற கேஷ் எடுத்துட்டதனால இது எஸ்சி அதனால அவங்க ஒத்துக்கலையா நாங்க போல எவனா ரவுடி பைய வருவா மூடு பூர்வா அண்ணாத்துக்கு நான் வம்பே வெட்டி போட்டு போயிட்டானே என்ன பண்றது இங்க இருந்தா தைரியமா இருப்போம் நைட்ல கூட நாங்க மூச்சு கடப்போம் இப்ப நிறைய பேர் அந்த மாதிரி வெளியே போயிட்டாங்களா போயிட்டாங்க பாதி ஜனம் முக்கா வச்சு ஜனம் போயிடுச்சு படிச்ச முட்டாளும் இங்கேயே இருக்குதுங்க படிக்காதவங்களும் இங்கேயே தான் இருக்குதுங்க ஏன் படிச்ச முட்டாள்னு சொல்றீங்க டிகிரி முடிச்சிருக்காங்க வேலைக்கு போக மாட்டீங்க ஏன் அப்படி ஏன் என்ன பண்ணாங்க செத்தால இங்க தானே சாவோம் இப்படியே கூட எந்திரறோம் யார் அவரு பஷீர் பாயா இதோ இங்க எழுதிருக்கே என்எஸ் பஷீர் அவங்களோட குடும்பத்தை தான் அவங்க பாத்துக்கறாங்க அவங்க அவங்க ஃபேமிலி தான் பாத்துக்கறாங்க பாத்துக்கறாங்க எங்களெல்லாம் யாரையும் பாத்துக்க மாட்டாங்க இப்ப நம்ம நான் விஜயகாந்தா நம்ம கையில காசு வச்சு எல்லாருக்கும் செய்யணும்னு சொல்றது ஒண்ணும் கிடையாது இல்லைங்களா வணக்கம் என் பேர் தீபக் வித்தியாசமான மனிதர்களை இல்லை வித்தியாசமான இடங்களை தேடி போய் உங்களுக்கு காட்டுறது தான் மீட்டர் ஸ்ட்ரேஞ்சர் சேனலுடைய நோக்கம் அந்த வகையில் நான் ரொம்ப நாளாக வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன் சவுத் சென்னையோட ஸ்டார்டிங் பாயிண்டான சைதாப்பேட்டில் ஒரு ஸ்லம் ஏரியா இருக்குங்க இதுதான் வந்து மறைமலை அடிகள் பிரிட்ஜு இதுக்கு பக்கத்தில் இந்த அடையாறு ரிவர் ஓடுது அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் சைதாப்பேட்டரோட ஸ்லம் ஏரியா இது ஒரு பெரிய ஏரியா ஆக்சுவலாக வந்து சுருங்கிருச்சு முதல்ல வந்து பெருசாக இருந்தது நிறைய வந்து மழை வெள்ளம் அதனால் வந்துட்டு இப்போ இல்லை ரொம்ப வருஷமாகவே வந்துட்டு ரொம்ப பெருசாக இருந்த ஏரியா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிருச்சு அதுக்கு பின்னாடி வந்து ஹவுசிங் போர்டு இருக்குது இது வந்து நம்ம சவுத் சென்னை இந்த சைடில் இருக்கும்போது இருக்கிற ஏரியாவில் கொஞ்சம் வந்துட்டு ஒரு டேஞ்சரான ஏரியா அப்படின்னு சொல்லி மீடியாவில் வந்து ஒரு பேர் இருக்குது அது என்ன டேஞ்சரு அங்கே இருக்கிற மக்கள் டேஞ்சரா அந்த இடம் டேஞ்சரா என்னன்றதை நம்ம இன்றைக்கி போய் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம் உள்ளே போய் நம்ம போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இந்த டேஞ்சர் ஏரியா அப்படின்றதுக்கான ஒரு குறியீடாக வந்து ஒரு ஒரு நகர் இருக்குது உள்ளே அந்த நகரோட பேருக்கு ஒரு விளக்கம் இருக்குது கொஞ்சம் அதெல்லாம் வந்து இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்தது கொஞ்சம் பயமாகவும் இருந்தது சரி இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் ரியாலிட்டி என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இந்த ட்ராவலில் நீங்களும் என் கூட கலந்துக்கோங்க வாங்க கேமரா பேர் என்ன அப்துல் மஜீத் உள்ள வந்துட்டோம் இன்னைக்கு வேற நல்ல மலைங்க மேலே இருந்து தான் பார்த்தோம் இல்லையா அந்த இதுதான் அது கீழே வந்துட்டோம் இப்போ உள்ள வந்துட்டோம் ஆ மழை டைம்லாம் இங்கே ரொம்ப கஷ்டம் கரெக்டாக நம்ம வரும்போது மழை தான் இங்க ரமேஷ் அப்படின்றவர் வந்து நம்ம ஒரு ஃப்ரெண்ட் இங்க இருக்காரு அவர் தான் வந்து ஹெல்ப் பண்றாரு வீடியோ எடுக்கிறதுக்கு ஸோ மலையாள இப்போ வந்து அவரோட வீட்டில் தான் இருக்கும் இப்போ காமிச்சல அது வந்து அடையார் ரிவருங்க அந்த மாதிரி வந்து சென்னையில் வந்துட்டு மொத்தம் வந்து மூணு வாட்டர்வேஸ் இருக்குது அடையார் ரிவரு கூவம் ரிவரு அதுக்கப்புறம் வந்து பக்கிங்கம் கெனல் அதுவும் இருக்குது இது மூணு தான் சென்னையுடைய ஒரு வாட்டர்வேஸ் அப்படின்னு சொல்லலாம் இது மூணுமே இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குன்றது சென்னையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் அது மூணுமே வாட்டர்வேஸாக இல்லை ஒரு ஆறாக இல்லை அது வந்து ஒரு கெனலாக இல்லை இப்போ சாக்கடையாக மாறிப்போச்சு ஃபுல்லாக இப்போ வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணுறோம் இந்த ஏரியாலாம் வந்துட்டு குடிசைகளெல்லாம் மாற்றுறோம் இந்த ரிவர் இந்த மூணு வாட்டர்வேஸ் ஒன்றும் இல்லையா இந்த மூணுத்தையும் சரி பண்ணுறோம் அப்படின்ற ஒரு சொல்லிட்டு தான் 50 வருஷமாக கவர்மெண்ட்டு மாறி மாறி மாறியோ எல்லாருமே வந்துட்டு இங்கே இருக்கிற ஆளுங்களெல்லாம் எவிக் பண்ணுறது அவங்கள வந்துட்டு வேறு வேறு இடங்களில் போய் குடிபெயர்ந்து ரொம்ப தூரமான ஏரியாவில் வைக்கிறது இதெல்லாமே நான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் இந்த வாட்டர்வேஸை க்ளீன் பண்ணுறோம் இந்த ஏரியாவை வந்து ஃபுல்லாக மாற்றுறோம் அப்படின்ற இந்த கான்செப்ட் மூலியமாக தான் அந்த மூணு வாட்டர்வேஸில் ஒரு முக்கியமான ஒரு வாட்டர்வே தான் அடையார் ரிவர் அதில் ஒட்டி இருக்கிறது தான் இந்த ஏரியா
இந்த ஏரியாக்கு பேர் திடீர் நகர். இதை தான் நான் இன்ட்ரோலே சொன்னேன். இந்த திடீர் நகர் அப்படின்ற பேர் ஏன் அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த ஏரியாவில் ஒரு ஆவரேஜ் வீடு வந்து இந்த சைஸில் தாங்க இருக்கும். ஒரு ஒரு எல்லா நிறைய வீடு இருக்குது, அதில் வந்து இதுதான் ஆவரேஜாக ஒரு சைஸ் இருக்கிற ஒரு வீடு. அதுக்கான ஒரு சாம்பிள் தான் எல்லாமே இந்த மாதிரியான ஓடு போட்ட வீடு தான். முதலாடி குடிசையாக இருந்தது, இப்போ வந்து நிறைய வந்து ஓடாக மாற்றிட்டாங்க. ஏன்னா வந்து நிறைய வந்து தீப்பிடிக்கிற மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படின்ட்டு. யார் அப்படி அவர் வீடு? ஓ சரி சரி சரி. சுபாஷ் அப்படின்றவர் தான் இங்கே நமக்கு ரெஃபர் பண்ணது. இந்த வீடியோ சொல்கிறேன், அவர் சொன்ன ஒரு ஃப்ரெண்டு. இவருக்கு உங்கள் பேர் தான் வந்து ரமேஷ். காமிச்சிட்டு இருக்காரு நமக்கு. சந்து பாருங்க, எவ்வளோ குட்டியாக நேரோவாக இருக்கு பாருங்க. அவங்க அண்ணி அப்படிங்களா? வணக்கம். பேர் தீபக்கு. நான் வந்து யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ பண்ணலாம்னு நம்ம ஏரியா அப்படி இருந்தேன். அதான் அப்படி எடுக்கலான்னு வந்தோம். அவர்கிட்ட கேட்டிருந்தேன், சுபாஷ் அவர்கிட்ட கேட்டிருந்தேன். சொல்லுங்கள், உங்கள் நம்ம ஏரியா பற்றி சொல்லுங்கள். நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? எங்கள் அப்பா காலத்துலேருந்து இருக்கிறோம். ஆ, எனக்கே ஒரு 40 வயசு ஆக போகுது. ஆ, உங்கள் பேருங்க? என் பேர் கீதா. ஆ, 40 பிறந்ததுலேருந்து இங்கே தான். ஆமாம், பிறந்ததுலேருந்தே இங்கே தான் இருக்கிறோம். ஓகே ஓகே. இந்த ஏரியா பேர் திடீர் நகர். திடீர் நகர். ஆ சரி சரி. சொல்லுங்க, இப்போ இந்த ஏரியா பற்றி சொல்லுங்க, எப்படி இருக்குது? இந்த ஏரியாவில் தண்ணி போக வசதி இல்லை. ஓடி வச்சுன்னு வச்சு அந்த ஓடம் போட்டோம் தரல. 2015 வெள்ளம் வந்தது. ஒத்தர் கூட இந்த வருஷம் ஒத்தர் கூட வந்து பார்க்கல. இயற்கை செடி இருக்குது, அதில் அட்டை பூச்சி நத்தை பாம்புலாம் வருது, அதை கண்டுக்க மாட்டாங்க. எவ்வளோ ரிப்போர்ட் பண்ணிட்டு இந்த வெள்ளத்தில் மொத்தமாக முழுகிருச்சுல? மொத்தமாக இல்லை, இது வரைக்கும் வந்து தான். அப்படிங்களா? நீங்கள் எல்லாம் எங்கே போயிருந்தீங்க? நாங்களாம் டோபிகானா ஸ்கூலில் இருந்தோம். டோபிகானா ஸ்கூல், அங்கே போயிட்டீங்க? ஆ சரி. ஆ வர சொல்லுங்க. கொஞ்சம் வந்து பேசுங்களா. தாரக்கா வா. அதான் நம்ம கழுத்தில் பாதிக்கப்பட்டதெல்லாம் சொல்லு. உங்கள் பேர் தாராங்களா? பேர் தாராவா? ஓ சரி சரி. நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கீங்க இங்கே? நாங்கள் 32 வருஷமா இங்கே இங்கே தான் கல்யாணம் பண்ணி வந்தோம். மாமியார் வீடு. அப்படிங்களா? மாமியார் மாமனார்லாம் எங்கள் வீட்டுக்காரர் பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருக்காங்க. ஓ சரி சரி சரி. நீங்கள் எந்த ஊர்? நான் இது சேதப்பட்டி. இங்கே எல்லாம் இங்கே இல்லை, திடீர் நகர் இல்லை. ஓ, லவ் மேரேஜுங்களா? 30 வருஷம் நான் எங்கள் வீட்டுக்கு தான் இருக்கிறோம். சரி சரி சரி. இங்கே வேறு கேஷ் எடுத்துன்றதுனால இது எஸ்சி. நான் எங்கள் வீட்டு வந்து கொஞ்சம் அதனால் நான் அதனால் அவங்க ஒத்துக்கலையா? நாங்கள் போகல. ஓ, நீங்கள் போகல? அம்மா இறந்தது கூட இங்கே தான். நான் தான் தூக்கிட்டு வந்து இங்கே அடக்கம் பண்ணி. நான் ஒண்டி தான் வீட்டுக்கு ஒரு பொண்ணு தான். என்ன சந்திச்சிங்க பிரச்சனை அப்போ? அந்த மாதிரி ஒரு லவ் மேரேஜ் பண்ணும்போது அந்த டைமில் 32 வருஷம் அந்த டைமில் வந்து கொஞ்சம் பிரச்சனை தான் ஆச்சு. மாமாவுக்கு அம்மாவோட அண்ணன் இருக்காங்க, அவங்களாம் வந்து அந்த பொண்ணு இந்த மாதிரி போயிடுச்சா, அந்த பொண்ணுக்கு பொருளுகள் எதுவுமே இங்கே வீட்டில் இருக்கக்கூடாது, ட்ரெஸ்லேருந்து எதுவுமே இருக்கக்கூடாது. உங்கள் சொந்தக்காரங்க அப்படி சொல்கிறாங்க? அம்மாவுக்கு அண்ணன் அண்ணன். ஏன்னா நாங்கள் அங்கே தான் இருந்தோம். நான் அப்பா 2 வயசு இருக்கும்போது அப்பா இறந்துட்டாரு. சரி சரி. இங்கே மாமா தான் கூட்டிகிட்டு வந்துருச்சு, பாட்டி மாமா தான். அதனால் நான் இந்த மாதிரி பண்ணதுனால அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, போகக்கூடாது, குழந்தையிலேருந்து நம்ம காப்பாற்றணும், இந்த மாதிரி பண்ணிச்சு, அந்த பொண்ணுக்கு இருக்கிற பொருள்கள் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு எடுத்து போட்டுட்டாங்க. போட்டு அப்புறம் பாட்டி மட்டும் வந்து பார்த்துட்டு போவாங்க எப்பயாச்சும் ஒரு வாட்டி. ஆனால் இங்கே வந்தாங்கன்னா தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. ஒரே ஒரு டவுட் சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ இதுமாரி வந்து எடுக்கிறவங்க நாங்கள் எங்கள் குறைகளை சொன்னால் அதை காமெடியாக போட்டு முகஸ்டாலினியை போட்டு காமெடியாக போடுறாங்களா? அது ஏன் போடுறாங்க? இல்லைம்மா, காமெடியாக நம்ம வாழ்ந்த மாதிரி போடுறதில்ல. என்ன பிரச்சனையோ நம்ம எடுத்து யூடியூப் சேனலில் அதனால சொல்லுவதா? இப்போ நான் பேட்டிக்கு அந்த மாதிரி காமெடியெல்லாம் போடுறாங்க, காமெடியாக போடுறாங்க. வீடை பற்றி பேசுனாங்க, அதுக்கு இதுமே சாப்பிடலாம் வசதி, எங்களுக்கு பாத்ரூம் போகிறதுக்கு வசதி இல்லைன்னு ஒருத்தவங்க பேசுகிறாங்க. அதை வந்து ஐ டோன்ட் கேர்னு முகஸ்டாலினி சொல்கிற மாதிரி இது பண்ணி மீம்ஸ் மாதிரி போட்டுறாங்க. அது தப்பு இல்லைண்ணா, ரொம்ப தப்பு தான். நாங்கள் கஷ்டப்படுத்ததானே நாங்கள் சொல்ல முடியும். அதாம்மா, இப்ப எதெல்லாம் மீம்ஸ் போடணும்னு வ்யவஸ்தே இல்ல, எல்லாத்தையுமே மீம்ஸா போட்டுறாங்க. பதில் சொல்ற மாதிரி இப்போ போடுறாங்க. புரியுது புரியுது புரியுது. அது ஒரு கிண்டல் கேலி ஆக்கிறாங்க. கிண்டல் கேலி ஆறு. அது என்ன இன்னா தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு. ஆமா ஆமா ஆமா. இப்போ எங்களுக்கு வசதி இல்ல, அதனால நாங்க இப்போ பப்ளிக் பாத்ரூம் இருக்குது, 5 பாத்ரூம் நல்லாவே இல்ல. இந்தால என்ன பண்றோம், அதில தான் அட்ஜஸ்ட் பண்ணி போறோம். இப்போ ஒன்றும் கொஞ்ச நேரம் மழை பெய்ஞ்சுன்னா அட்டை பூச்சி பாம்புலாம் வரும், இப்படியே தான் வரும். நாங்கள் என்ன பண்ணோம், நைட்டில் கல் உப்பு வாரி வாசல்லாம் போட்டு பீச்சிங் பவுடர் போட்டு தேய்ச்சி போட்டு பாம்பு வராதா? அது போட்டால் அது போட்டால் வராது, உப்பு போட்டால் வராது, உப்பு போட்டால் வராது, பீச்சிங் பவுடர் போட்டாலும் வராது, அந்த சுண்ணாம்பு வாசனைக்கு வராது. அதெல்லாம் போட்டு தான். ஆமாம், நைட்டில் தூங்குவோம்.
இந்த மரம் பக்கத்துலயா ஆமா அங்க தான் நின்றுதா கொஞ்ச நேரம் மழை வருது அங்க தான் எல்லாம் விளையாடுவாங்க எல்லாம் அங்க உட்கார்ந்து இருப்பாங்க ஜூதுல விளையாடுவாங்க அது வர்றப்ப வந்து வர்றப்ப தான் வருவாங்க அதுவா நாங்க என்ன பண்ணுவோம் அடிக்க மாட்டோம் பேர்மா பண்ண மாட்டோம் அதுவா கதுவ சாத்திட்டு நான் ஓஞ்சோம்னா அது எப்படி போதுனே தெரியாது நாங்க கால் நைட்ல உப்புலாம் போட்டு வச்சு தான் படுப்போம் குழந்தைகளை வச்சுக்கிறமே என்ன பண்றது அப்புறம் 32 வருஷம் இங்க தான் இருக்கீங்க இல்லையா இந்த இந்த ஏரியா எப்படி இருக்கு 32 வருஷமா என்ன அனுபவம் உங்களுக்கு இருக்கு ஆனா ஃபர்ஸ்ட் வந்து ஓலை கொட்டாய் வீடு இது எல்லாமே ஓலை வீடா தான் இருந்துது அதுல என்ன தான் இது எரியும் வீடு எரிஞ்சி அப்ப எல்லாம் தூங்கி போய் ஏ மாமா அது உள்ள போட்டல என்ன நீ உள்ள வெளிய அப்ப வந்து எரியறப்ப எல்லாமே போய்டும் ஆனா நான் 30 வருஷத்துக்கு முன்ன அந்த மாமியார் எல்லாம் சொல்வாங்க நான் வந்த மாதிரி கடையாது கடையாது அந்த தூரம் அந்த சரி இதுகா ஜனனி அம்மா ஓ சரி சரி அதுக்கு அப்புறமா தான் எல்லாம் பேசி கலைஞர் ஆட்சி அப்ப கலைஞர் என்ன சொன்னது கிட்ட கிட்ட ஆமா கிட்ட எம்எல்ஏவா அப்ப கிட்ட நம்ம மூலமா அந்த கலைஞர் வீடு வந்தது கலைஞர் வீடு வந்து அந்த பிரச்சனை இல்ல எல்லாம் ஜனம் தீ பிடிக்கிற பிரச்சனை இல்ல இல்ல எல்லாம் பிரச்சனை இல்ல கரண்ட் கம்மியா தான் கொடுத்தாங்க அவங்க அதுல வீடு கட்டி கொடுக்கவே இப்போ வந்து இந்த வெள்ளம் பிரச்சனை தான் எங்களுக்கு வந்து வீடு கட்டி தரலனா கூட மதில் சுவர் போட்டோம்னா தண்ணி வராது உள்ள வராதா சரி 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 பெருசா மதில் சுவர் வந்து அந்த பாத்து அது இந்த செம்பரம்பாக்கம் திறந்து விட்டா இங்க ஃபுல்லா ஆயிடுது மதில் சுவர் கட்டிட்டா தண்ணி உள்ள வர சான்ஸ் இருக்கு உங்க பசங்க எல்லாம் பொண்ணுக்கு மேரேஜ் ஆச்சு பையனுக்கு மேரேஜ் ஆச்சு அப்படிங்களா அவங்க எங்க இருக்காங்க அவங்க வந்து பொண்ணு வந்து திருமலையில இருக்காங்க சரி ஓகே பையன் வந்து இங்கே தான் இருக்கான் அவங்க பேர பையன் குழந்தைய பொண்ணுக்கு பேத்தி ரெண்டு பேரும் நான் தான் வச்சுக்கிறேன் அப்படிங்களா குழந்தையில இருந்து நான் தான் பாத்துக்கிறேன் உங்களுக்குங்க உங்களுக்குமா எனக்கு இது ஒரு பொண்ணு அது ஒரு பேரு அப்படிங்களா சரி சரி இப்போ திடீர் நகர் என் பேர் அது அதே திடீர் நகர் அது அப்பத்துல இருந்தே அப்படிதானா அதே திடீர் திடீர் நடக்குது நான் வெள்ளம் வந்தா கூட திடீர் திடீர் நடக்குது உண்மையாவே அதனால தான் பேர் இருக்கு ஆமா அதுதான் பேர் வச்சிட்டு அது யாதா வச்சான்னு தெரியல திடீர் நானும் பேர் குத்துட்டாங்க திடீர் திடீர் அதனால நடக்குது திடீர் நடக்குது ஆமா இப்போ வந்து வீடு நமக்கு எங்கேயே கட்டி தரேன்னு சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க அவங்க உங்களுக்கு இங்கேயே வீடு கட்டி தரேன் சொல்லியிருக்காங்க வந்து இங்கே தான் வீடு கட்டி தரேன்னு போட்டோ எல்லாம் பிடிச்சி எடுத்து போயிருக்காங்க நாங்க நம்பி இருக்கோம் வீடு கட்டி உங்க கோரிக்கை அதான் இருக்குல்ல வெளியில போயிட்டா நமக்கு வேலை வசதி இருக்காது இங்கே இருந்தா தான் கரெக்டா இருக்கும் கட்டி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் புரியுது புரியுது சரிம்மா நன்றி சமைக்க சமைக்கணுமா சரி போட்டு அப்படியா ஸ்பெஷலா சிக்கனா நன்றி ஆ சரிங்கம்மா நன்றி மாலை இது கேள்விப்பட்டேன் முன்னாடி வெள்ளத்துல வந்தவங்க வந்து இங்க ஓயமா சைடு துறைப்பாக்கம் கண்ணகி நகர் அந்த சைடுல நிறைய பேர் போயிருக்காங்கன்னு சொல்லு அது அதுக்கு அப்படிங்களா அந்த சைடு நிறைய பேர் போயிட்டாங்களா அது அந்த சைடுல வந்து ஓலை வீடு இருந்தவங்களும் அங்க அமைச்சிட்டாங்க வா அத அத குச்சி வீடு இருந்ததெல்லாம் அங்க அமைச்சிட்டாங்க எங்களுக்கு ஓட்டு வீடு இங்க வேணும் நாங்க போக மாட்டோம் அப்படின்ட்டு சொல்லிருக்கிறோம் எனக்கு பார்வை தெரியாது நான் ஓப்பனவே சொல்லிடுறேன் எனக்கு பார்வை தெரியாது கனி நான் துறப்பாக்கம் குத்தா எவனா ரவுடி பைய வருவான் மூடு கூறுவான் அண்ணத்துக்கு நான் வம்பே வெட்டி போட்டு போயிட்டேன்னா என்ன பண்றது இங்க இருந்தா தைரியமா இருப்போம் நைட்ல கூட நாங்க மூச்சு கடப்போம் ஒரு மணி ரெண்டு மணி மட்டும் உக்காந்து கடப்பேன் ஒண்டி கூட இந்த பக்கம் எங்களுக்கு பயம் கிடையாது குழந்தைங்க யாராவது போன வச்சுன்னு இருக்க முடியாது அங்கெல்லாம் அதனால வீடு இங்கே எங்களுக்கு வேணும்னு சொன்னோம் நாங்கள் சூப்பர் நல்லா பேசுனீங்க இல்ல அவ்வளவு வெறியாகுது நான் ரொம்ப டென்ஷன் ஆகுது வருஷம் ஃபுல்ல இங்கே கடை நம்ம தான் இப்படி இருக்கிறோம் இப்ப குழந்தைங்களே இதே மாதிரி இருக்குதுங்களே என்ன இதுல என்னதான் பிளஸ் இருக்கு இங்க என்னதான் சந்தோஷமா என்ன விஷயம் தான் இருக்கு நமக்கு நினைச்சு பார்த்தா நமக்கு சந்தோஷமா இருக்க மாதிரி என்ன இருக்கு போட்டு நான் இப்ப பாரத்தில இந்த குழந்தை பிடிச்சனே ரொம்ப தொலை கூட போவேன் இது கரெக்டா இட்டும் போவோம் அதுவே அந்த அது மாதிரி இடத்துல குத்த நான் இட்டும் போவோம் பாதுகாப்பெல்லாம் இங்க நல்லா பாதுகாப்பு பாதுகாப்பெல்லாம் நல்லா இருக்குதுண்ணா அதெல்லாம் தெகிரமா இருக்கலாம் நான் இங்க தண்ணி வீடு கட்ட முடியாதுன்னு சொல்றாங்கண்ணா அந்த பில்டிங்க கட்டிக்கிறாங்கண்ணா தண்ணி ஓரத்துல அது மட்டும் எப்படி நான் மண்ணு நல்லா இருக்கும் புரியுது இதோ அங்க அங்கதானே அந்த பெரிய பில்டிங் அது மட்டும் எப்படி அதுவும் இது ஒரே இது மண்ணு சரி ஒரே மண்ணு தான் ஆமா என்னமே ஆத்து 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 ஓரமா தான் இருக்கு ஆத்து ஓரமா இது வந்து பொய் மண்ணா அது நல்ல மண்ணா எப்படி பக்கத்துலயே அது நல்ல மண்ணாயிச்சா அப்படின்னு சொல்றாங்க அவங்களா நாங்க எத்த காலி பண்ணி குத்துட்டு இமே பில்டிங்க கட்டி விக்கலாம் விக்கணும் கம்பெனி ஆரம்பிக்கணும் யாரா கம்பெனி வரப்போதான் இன்னொன்னும் கம்பெனி சொல்றாங்க அந்த கம்பெனில அதெல்லாம் வரப்போதுன்னு சொல்லினுக்குறாங்க
அதுக்காக எங்களை காலி பண்ண சொல்றாங்க பெருமாக்க பேச சொல்றாங்க நாங்க செத்தாலே இங்க தான சாவோம் இப்படியே கூட இருந்துறோம் அவள வந்து நாங்க பெருமாக்க எல்லாம் போக மாட்டோம் வணக்கம் வாணப்பா வாணப்பா நான் அதுவும் கேக்கல காவா எடுக்க பண்றாங்க எங்க இப்படிதான் போகும் தண்ணி போகமாதான் இதுதான் தண்ணி போகுது இதுதான் தண்ணி வருது நம்ம வெள்ளம் வந்தது கூட அந்த சைடு வரல அப்படிங்களா உள்ள பூந்துடுது எல்லா சாமானையும் விட்டுட்டு கிளம்பி போயிடும் நீங்க எத்தனை சொல்றீங்க அங்க போய் தங்கிடுங்க வந்து வந்து இங்க கார் மனது எல்லாமே இங்க தான் அப்படி நீங்க இங்க இங்க தான் பிறந்ததுல இருந்து இங்க தான் சரி சரி ஓகே யாரோ வந்து ஹெல்ப் பண்ணதே கிடையாது ஆ ஆ மழை பெய்துச்சு இது வரைக்கும் இந்த காவாசேரி ஆளுங்க பசங்களா இருக்கிறது கூட வந்து யாரும் ஆளல ஒத்தி போய் பாருங்க இந்த காவாசேரி எப்படி ஓல் பண்ணுது அதாலதான் போறாங்க ஜனங்க அதுதான் வந்து வேற வழி கிடையாது நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்கம்மா இங்க நான் கல்யாணம் ஆகி 15 வருஷம் இங்கதான் இருக்கீங்க 15 வருஷமா உங்கதான் இப்படியேதான் இருக்கு இப்படியேதான் இருக்கு அதுவா வெளியே அதாவது அது ஜனங்க கொஞ்சம் ரீச் ஆனா அதாவது வெளியே ஏற வேண்டியதுதான் அதான் இங்க நடக்க போறதே என்ன படிக்கிற சாரதா வித்யாலயா மேல்நிலை துவக்கப்பள்ளி ஆ சரி சரி சரிம்மா சரி நீங்க இப்ப பிறந்ததுல இருந்து இங்க தானே இருக்கீங்க இந்த ஏன் திடீர் நகர் ஏன் அதுக்கு பேரு இதுதாங்க இந்த பேர் டெஃபினிஷன் நானே வந்து தேடும் போது என்ன கிடைச்சதுன்னா திடீர் திடீர் நீங்க வந்து தீ பிடிக்கும் முன்னாடி எல்லாம் நிறைய தீ பிடிக்கும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வெள்ளம் வரதா தீனி நகரே மூணு இருக்கு சென்னையில் ஐயா சொன்ன மாதிரி மூணு இருக்கு ஏன்னா புரசைவாக்கம் ஒன்று ஆரேபுரம் சைட்டு ஒன்று அதுக்கப்புறம் இங்கே ஒன்று அதுக்கு காரணமே வந்து இந்த திடீர்னு எதாவது நடக்கும் சம்பவங்கள் நடக்கும் இல்லைனா வந்து வெள்ளம் இந்த பாதிப்பு இல்லை தீ பிடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களால இந்த மாதிரி பேர் வந்து அது இல்லைல்ல இப்போ மீதி எல்லாம் உண்டு வெள்ளம் வரத்து போத்து ரெண்டு வாட்டி வெள்ளம் வந்தாலும் வாய்ப்பு ஓடணும் ஓடி ஆனால் பாதி எடுப்போம் பாதி கடைச்சிட்டு போடுவோம் அவ்வளோதான் எத்த போய் எடுக்க முடியாது எதுவுமே எடுக்க முடியாது இங்கே எதை பற்றி கேட்குறீங்க நம்ம ஏரியா பற்றி தான் வீடியோ எடுக்கிறேன் ஃபுல்லாக இந்த திடீர் நகர் அதை சுற்றி இருக்க ஏரியா தான் எடுக்கிறேன் ஸோ அதனால தான் எப்படி லைஃப் இங்கே எப்படி இருக்குது அப்படின்றதான் கேட்டுட்டு போகிறேன் ஒரே ஆ எங்கள் லைஃப் ஓலை வீடு இருக்கும்போதே நல்லா இருந்தோங்க ஓலை வீடு இருக்கும்போது வீடு பார்க்குறதுக்கு எப்படி கிராமத்தில் இருக்கும் இல்லைங்களா அது மாதிரி இருந்தோம் எங்களுக்கு ஓட்டு வீடு சரி ஏறுதுன்னு சொல்லி வீடு கட்டி விட்டாங்க சந்தோஷம் ஆனால் கவா வசதி சரியில்லை பாத்ரூம் வசதி இல்லை லேடிஸ்லாம் அப்போ சின்ன பிள்ளையா இருந்தோம் ஆற்றுக்கு போனோம் சரி பரவாயில்ல பெரிய மனுஷாயும் சரி
அப்புறம் இந்த ரோட்ல இப்போ எங்களுக்கு எந்த வசதியுமே கிடையாதுங்க. இன்னும் வீடு கட்டி தரேன் கட்டி தரேன், இவங்க ஆச்சு வரும்போது கட்டி தரேன், அடுத்தாச்சு வரும்போது கட்டி தரேன், அதுக்கப்புறம் அப்படியே இவங்களே ரொட்டேன் ஆயிட்டே இருக்காங்களா, கட்டி மாத்தி மாத்தி கட்டி தரல கட்டி தரல. இன்னமும் நாங்க பாத்ரூம் வசதிக்கு ரொம்ப அவஸ்தப்படுறோம். இருக்குது பாத்ரூம் இருக்குது, அடைப்பு சுத்தம் இல்லை, அதுல போனோம்னா பெண்களுக்கு என்ன ஆகும், இன்ஃபெக்ஷன் ஆகுது, அது கொண்டு எங்களுக்கு 1000 பிரச்சனை ஆகுது. இதுல உடம்பு சரியில்லாதவங்க போறாங்க, நல்லா இருக்கிறவங்க போறாங்க, எல்லாருக்குமே இப்போ இவங்களுக்கு இருக்கிறது சுத்தம் பண்றதுக்கு ஆள் வைக்கல. கேட்ட பாத்ரூமுக்கு வராங்க, 7 மணிக்கு வராங்க, அவங்க 7 மணிக்கு வந்து கிளீன் பண்றாங்க, அதுக்கப்புறம் கிளீன் பண்ணி கேட்டா என்னக்கா சுத்தமா இல்லை, ப்ளீச்சிங் பவுடர் வாங்கி தரலம்மா கவர்மெண்ட்ல, நாங்கள் என்னம்மா பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பெண்கள் என்ன நம்ம இப்போ எதுவும் தப்பான இது என்ன பண்ணுறாங்க, எல்லாமே அந்த இது இல்லை அதுலேயே கிளீன் போட்டு போயிடுறாங்க, அந்த மாதிரி இருக்கு. இங்கே பாருங்க வெள்ளம் வந்து 1 மாசம் ஆகுது, இன்னும் இங்கே காவா செய்கிற அல்ல வரவே இது நான் சொல்லிட்டு சரி பண்ணி அப்படிங்களா. ஆமாம், கொஞ்சோண்டு இங்கே இருந்த எல்லாமே நாங்களே பண்ணோம். சரி பாத்ரூம் வசதி இல்லை இல்லைங்களா, காலையில் 7-6 மணிக்கு திறக்கிறாங்க, 7 மணிக்கு தான் முடிகிறாங்க. பாத்ரூம் எப்படி நம்ம அதே டைமுக்கு தான் வரோன்றதெல்லாம் இருக்குமா, கரெக்ட் நேரத்துக்கெல்லாம் கூட நம்மளுக்கு வயிறு வலிக்கும். அப்போல்லாம் நம்ம போனோம் லேடிஸ்லாம் என்ன பண்ணுவோம், போட்டு போய்கினே இருக்கிறாங்க, கேட்டால் எங்களுக்கு அதெல்லாம் சட்டம்லாம் கிடையாது, அந்த பொது பாத்ரூம் சொல்றீங்க, பொது பாத்ரூம் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. எங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, ஏதோ நடவடிக்கை எடுக்க மாட்டுறாங்க. ஆனால் அவங்க வரும்போது பார்த்தா சுற்றி பெருக்கிறது, ப்ளீச்சிங் பவுடர் கொட்டுறது, எல்லா வேலையுமே நடக்குது. நம்ம மீதி நேரத்தில் எதையுமே கிடையாது, எங்களுக்கு எந்த வசதியுமே கிடையாது. வீடியோ எடுக்கும்போது எல்லாம் நடக்குதா? ஆமாம், வீடியோ நடக்கும்போது எல்லாம் நடக்குது. பால் பாக்கெட் கொடுக்கும்போது எடுத்தாங்க, அவங்க அந்த மெயினில் சாப்பாடு கொடுக்கும்போது பெருக்குனாங்க, ப்ளீச்சிங் பவுடர் கொட்டினாங்க, அதை செஞ்சாங்க, அங்கே பெட்ஷீட்டுங்க கொடுக்கும்போது அந்த வேலையை செஞ்சாங்க, இதே மாதிரி தான் நடக்குது. அவ்வளோதானே கண்டி, மீதி நேரம் எங்களுக்கு எதையுமே கிடையாது. இப்போ நாங்களே தான் இந்த இடத்தெல்லாம் பாருங்க பார்க்குறது, இப்போ இருக்கவே பிடிக்கல எங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுனால. உங்கள் இப்போ உங்கள் வீட்டில் என்ன தொழில் பண்ணுறாங்க? எங்கள் வீட்டுக்கார் பாலிஸ்கர், அதை பெயிண்ட் வேலை செய்யுது. பெயிண்டிங், ஆமாம், நிறைய பேர் இங்கே பெயிண்டிங் தான் பண்ணுறாங்க. எல்லாம் இங்கே எல்லாம் படிக்காத படித்த முட்டாலும் இங்கேயே இருக்குதுங்க, படிக்காதவங்களும் இங்கே தான் இருக்குதுங்க, எல்லாமே பெயிண்ட் வேலை. ஏன் ஏன் படித்த முட்டான்னு சொல்கிறாங்க? படிச்சு டிகிரி முடிச்சிருக்காங்க, வேலைக்கு போக மாட்டேங்க. ஏன்னா படிக்காதும் படிச்சதும் ஒன்னா சேர்ந்து இல்லை சுத்துது, ஒரு முயற்சி எடுத்தா ஒன்னும் எதுவும் போக மாட்டேங்குதுங்க. ஒரு டிகிரி முடிச்சவங்களும் இதே தான் அப்படி தான் உள்ள இருக்காங்க. ஏதோ நல்ல புத்தி உள்ளவங்க என்ன பண்றாங்க, வெளியே போய் நல்லா ஆளானாங்க. மீதி பேர்லாம் உள்ளே இருந்து முடிச்சிருக்காங்க, 12th முடிச்சா கூட ஒரு நல்ல வேலைக்கு போகலாம்ல, ஆனா போக மாட்டேங்குது. டிகிரி முடிச்சவங்களும் இருக்காங்க, ஒன்றும் பண்ண சரி நல்ல நிலைமைக்கு இங்க இருந்து வெளியில போனவங்க வந்து எதுவும் ஹெல்ப் பண்ணலையா? விஜயகாந்தா நம்ம கையில காசு வச்சு எல்லாருக்கும் செய்யணும்னு சொல்றது ஒண்ணும் கிடையாது இல்லைங்களா? உங்க பேர் என்ன? என் பேர் உஷா. சரி சரி, இப்போ இப்போ என்ன இப்போ உங்களுக்கு எதனா ஐடியா இருக்கா? இப்போ நம்ம வீடு மாத்திடணும், பெரிய வீடா போகணும் அப்படின்னு நீங்க வந்து ரொம்ப உங்க ஹஸ்பண்ட் நீங்க ஃபோர்ஸ்லாம் பண்றது இல்லையா? ரொம்ப ஆசைங்க. என் பசங்க 2 ஆம்பளை பசங்க இருக்காங்க, பெரியவன் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போறோம், சின்னவனும் இப்போதான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போயிட்டு இருக்கான். உங்க பையன் காலேஜ் முடிச்சு வேலைக்கு போறாரு? ஆனா எங்களுக்கு இங்க இருக்க பிடிக்கல, எங்க அதாவது கூலி வேலை செய்யறோம், சம்பாதிக்கிறது சாப்பிட்றோம், நல்லது கெட்டதுக்கு தான் பாத்துக்கிறோமா கண்டி, எங்களை அடுத்தடி வைக்கிறதுக்கு எங்களுக்கு அந்த அளவுக்கு வருமானம் வரல. அதனால என்ன பண்றது, எங்க அவனே சொல்றான் அம்மா நம்ம வெளியே போகணுமா, நம்ம எப்பமா போவோம் அப்படின்னு தான் பிள்ளைங்களுக்கே பிடிக்கல, இருக்க பிடிக்காத கேட்டுட்டு இருக்காங்க. நாங்களும் தோ கட்டி தருவாங்க அதை கட்டி தருவாங்கன்ட்டு அப்படியே இருக்கிறோம், போக முடியல. நாளைக்கு மருமகம் வந்து எங்களை மதிக்கணும் இல்லைங்களா? இந்த இடத்துலயே இதே மாதிரியே இருந்தோம்னா நாளைக்கு வரவங்க எங்களை எப்படி மதிப்பாங்க? என் பிள்ளைய குறை சொல்லுவாங்களா இல்லை என்ன குறை சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியாது. நிலமில் ஆகிடும், இதுவே ஒரு ட்ரிக் மாதிரி தாங்க இருக்குது. எதுவுமே பண்ணாமல் அப்படியே வந்து தலைமுறை தலைமுறையாக விட்டால் அவங்களே போயிடுவாங்க அப்படின்ற ட்ரிக்கா என்னன்னு தெரியல. இதுதானே, இது இங்கே தானே சொன்னீங்க? இப்போ தான் பாம்பு போச்சான் சொல்கிறா போல. யார் யார் அப்படியா? பாம்பானா? இல்லை இப்போ இப்போ பார்த்தீங்களா? என்ன அது டிவியா என்ன அது கேமரா இதா? ஒரு பிளாட் கட்டிக்கிறாங்கல்ல அண்ணா நகர்ல, இது இந்த ஸ்கூல் பக்கத்துல கட்டிக்கிறாங்க, பிளாட் கட்டிக்கிறாங்க, அதுல தண்ணியை திறந்து இதுல விட்டா போறாங்க. இதுல என்ன இடம் தான் ப்ராப்ளமா?
அந்த தண்ணி நான் அங்க ஃபிளாட்ஸ் அபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அங்க இல்ல அது வந்து கவர்மெண்ட் தான் கட்டி கொடுத்துறாங்க கவர்மெண்ட் செலவார காலையில அவங்க தண்ணி ஊதிக்கி அந்த பக்கம் கட்டி கொடுத்துறாங்க கட்ட ஆரம்பிச்சதுல இருந்தே எங்களுக்கு பிரச்சனையா அப்படிங்களா அங்க இருந்து தண்ணி இங்க வந்துருது தண்ணி இங்க வருது அத சொன்னாவே கேட்க மாட்டறாங்க போய் கேட்டாக்க பிரச்சனை வரும் என்ன பிரச்சனை வரும் அந்த தண்ணி இந்த ஏரியாவுல அனுப்புறாங்க அந்த ஒரு இது அங்க இருந்து தான் வருது தண்ணி எங்களுக்கு வசதி இல்லாத அவங்களுக்கு வசதி இல்லையா சொல்றாங்க ஒரிஜினல் பூர்வ குடிகளா இருக்காங்களே இவங்க எல்லாருமே ஒரு காலத்துல வந்து இங்க வந்து விவசாயியா தான் இருந்திருக்க முடியும் ஏன்னா இது வந்து மொத்தமா வந்துட்டு ஒரு விவசாயம் அதிகமா இருந்த ஒரு கிராமமா இருந்துச்சு சைதாப்பேட்டை நான் சொல்றது வந்து ரொம்ப இண்டிபெண்டன்ஸுக்கெலாம் முன்னாடி அந்த டைமில் வந்துட்டு அப்படி தான் இருந்தது முதல் முறையாக அக்ரிகல்ச்சர் காலேஜ் வந்து தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு வந்தது வந்து சைதாப்பேட்டை தான் இதை சொன்னால் நம்ப முடியுதா இப்போ எவ்வளோ விஷயங்கள் இங்கே காட்டினதுக்கப்புறம் இதை சொன்னால் உங்களுக்கு நம்ப முடியுமான்னு தெரியல இங்கே ஒரு பொட்டானிக்கல் கார்டன் கூட ஃபஸ்ட்டு வந்துருக்குது அவ்வளோ வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது ஒரு அவ்வளோ தண்ணி வசதி அவ்வளோ வந்து இயற்கை வளம் நிறைந்த ஒரு கிராமமாக இது இருந்திருக்கு ஆனால் இப்போ வந்துட்டு எல்லாமே இங்கே ஒரு பிரச்சனையாக இருக்குது ஒரு காலத்துல இங்க நான் ஆறெல்லாம் கிளீனா ஓட ஓடுன டைம்ல அப்படிங்களா குளிச்சிருக்கோம் அவ்வளவு கிளீனா ஆறு விவசாயம் கூட இங்க நடந்ததுன்னு சொல்றாங்க முன்னாடி காலத்துல அப்படிங்களா இப்போ நாங்கள் வந்து இந்த ஹவுசிங் போர்டு கட்டி அந்த தண்ணி கூவா தண்ணி கலந்து போச்சு அவ்வளோதான் இப்போ எல்லாமே சாக்கடை ஆயிடுச்சு ஒரு ரூபா போட்டு எடுக்கலாம் அவ்வளோ அவ்வளோ தெளிவாக இருந்தது ஐயோ நீங்களே பார்த்துருக்கீங்கல்ல நீங்களே எடுத்துருக்கீங்க சைதாப்பேட்டை இது கட்டும் போது அப்போலாம் நடந்துட்டேன் அப்படியா அது மறைமலை மறைமலை பிரிட்ஜ் கட்டும் போதா பிரிட்ஜ் கட்டும் போது அப்போலாம் நடந்து நல்லா கட்டுறோம் ஆறாவது படிக்கிறேன் ஓ சரி 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 அப்போலாம் ஆறாவது படிக்கிறேன் அந்த டைம்ல சூப்பரா இருந்தது போச்சு அப்போலாம் சூப்பரா இருக்கும் பிரிட்ஜ் மேல இருந்து ஒரு ரூபா போட்டு கீழே வந்து எடுக்கலாம் அவ்வளவு தெளிவான தண்ணி நாளை காலையில எடுக்கலாம் நாளைல கல்யாணம் ஆச்சு சார் எங்களுக்கு அப்பலாமே தண்ணி நல்லா இருக்கு அது வரைக்கும் தண்ணி நல்லா தான் இருக்கு ஆறுல கூட அப்பலாம் சூப்பரா தான் தண்ணி 68 லாம் சூப்பரா இருந்து 68 69 2000 தாண்டிச்சு வந்துச்சே மொத்தமா முடிஞ்சு இப்போ உங்களோட இதுக்கு வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்றீங்க என்ன என்ன வாழ்வாதாரம் எனக்கு முதல்ல பிளேட் வச்சிருக்கையா கீழே வந்துட்டு பிளேட் வச்சிருக்கு சாப்பாட்டுக்கு பொண்ணு பார்த்துக்குது ஒரு இடம் கல்யாணம் பண்ணி கொடுத்த பொண்ணு தான் என்னை பார்த்துக்குது அவர் எந்த வேலை இதையும் போக மாட்டார் நானும் வீட்டோட தான் அப்படிங்களா ரேஷன் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறேன் அரிசி பருப்பு அரிசி ரேஷன் அரிசி சாதம் தான் நான் சாப்பிட்டேன் எங்களை பார்த்து காலையில் ஒரு பையன் இருந்தால் இறந்துட்டான் சரிங்க சரி அவ்வளோதான் அது மட்டும் தான் இருக்கும் பொண்ணு ஒரு இடம் கட்டி கொடுத்த பொண்ணு ஹவுசிங் போர்டில் இருக்கு சாப்பாடு ஹவுசிங் போர்டில் இருக்காங்களா வடகில் இருக்காங்க சரி 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 அவங்க தான் பார்த்துக்கிறாங்க ஆமாம் அவங்க தான் எங்களை பார்த்துக்கிட்டு நாங்கள் ரெண்டு ஜீவனை வாழ்ந்த ஒருத்தர் வந்து நம்ம தெளிவா நமக்கு சொல்றாரு
இது வந்து ஹவுசிங் போர்டு. இந்த சேதப்பட்டி இந்த ஸ்லம்முக்கு பின்னாடி இருக்க ஹவுசிங் போர்டு ஏரியா. எடுத்துட்டே தான் வந்தோம், எல்லாத்தையும் தான் எடுத்தோம். ஆ ஆமா ஆதார கார்டு எல்லாமே வாங்கினாங்கப்பா. ஹவுசிங் போர்டில் எல்லா கார்டும் வாங்கினாங்க, எல்லாமே வாங்கினாங்க, எல்லாம் போனாங்க. போண்டா போண்டா என் சேமக்க வா, சொல்லுங்க வா, வந்துக்கிறாங்க. இப்போ பேட்டி எடுக்க பேட்டி எடுக்கிறது இப்போ எல்லாம் கேமரா தெரியும். சொல்லு பாதிக்கப்பட்டவங்க என்னான்ட்டு. பாதிக்கப்பட்டவங்க ஆமாம், நாங்களாம் தண்ணியில் பாதிக்கப்பட்டோம். எப்பா ஒரே ஒன்றும் கூட கிடையாது, ஒரே ஒரு பெட்ஷீட்டும் அஞ்சு கிலோ அரிசி தான் நாங்கள் வாங்கினோம்னா. எல்லாரும் நல்லா கேட்டு பாருங்க. ஆனா ஆதார் கார்டு அவங்க அவங்க வாங்கினாங்க, அவங்க அவங்க மூட்டை அப்படியே தனித்தனியா எடுத்து போனாங்க. ஹவுசிங் போர்டு தான் குடுக்குறாங்கப்பா. அந்த டைம்ல அவ்வளோ ஒரு விவசாய பூமியா இருந்து சொன்னேன் இல்லைங்களா, அந்த தண்ணிலாம் அவ்வளோ இருந்ததுன்னு. அதுக்கப்புறம் 18th century வந்துட்டு அந்த டைம்ல நவாபுகள் ஆட்சி இருந்தது. அதுல வந்து நவாப் முகமது சையத் அப்படின்றவர் வந்து நெசவு தொழிலுக்கு இங்கே நிறைய வந்து முன்னெடுப்பு செஞ்சுருக்காரு. இந்த 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 வில்லேஜை ஃபுல்லாகவே வந்து நெசவாளர்களுக்காக ஒரு வில்லேஜாக வந்து மாற்றிருக்காரு. ஆக்சுவலாக வந்து அந்த நவாப் முகமது சையத் அவரோட பேர் தான் வந்துட்டு சையத்ன்றதான் சைதாப்பேட் அப்படின்றது நாளடைவில் மறுவி சைதாப்பேட்டாக மாறிச்சு. ரமேஷ், இதில் இப்போ நம்ம சுற்றி வந்துட்டுருக்கோம்ல, திடீர் நகர், அதுக்கப்புறம் வேறு என்ன ஏரியா இருக்கீங்க? கோதாமேடா, அப்புறம் வேறு ஹவுசிங் போர்டு. ஹவுசிங் போர்டு இப்போ பின்னாடி பார்த்து ஹவுசிங் போர்டு இல்லை. அவங்களா? ஆமாம், ஏரியாக்க தலைவி. அவங்க பேர் துளசி. அவங்க தான் செய்து நீங்கள் தான் ஏரியா தலைவி. அவங்க என்ன தொழில் பண்ணீங்க? நிறைய பிரச்சனைகள் எல்லாமே சொல்லிட்டாங்க. இங்க இருக்கிறதுல நல்ல விஷயம் எங்களுக்கு, நல்ல விஷயம் ஒண்ணு கூட இல்ல, ஒண்ணு கூட கிடையாது. நீங்க பிறந்து வளர்ந்த இடம் ஏதாவது ஒண்ணு இருக்கல உங்களுக்கு பிடிச்சது, இப்ப வெளியில போனா உங்களுக்கு மிஸ் பண்ணுவீங்களா இந்த ஏரியாவை? ஆமா சார், அது உண்மைதான். அது மாதிரி எங்கேயும் போனா கிடைக்காது, அதுக்காக தான் இங்க கட்டிக்கணும். நாங்க இங்கே இருக்கணும்ன்றோம், ஆனாலும் பாத்துங்க அடங்கணும். ஆனாலும் வந்து நிறைய கஷ்டங்கள், நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். இந்த இடத்த விட்டு வேற எங்கனா வெளியே போனா இந்த வசதி வராது. பஸ் பக்கத்துல இருக்கு, ட்ரெயின் எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்புகள்லாம் இங்க வசதி நல்லா இருக்கு. ஒரு கடை கடை போட்டா கூட போய்க்கலாம். அதனால தான் இங்கே நாங்கள் இருக்கிறோம். இங்கே போச்சு, அனுபவித்தோம். இப்போ ரெண்டாவது என் பேர் துளசி. துளசி, உங்க நீங்க கல்யாணம் எப்ப ஆச்சு உங்களுக்கு?
அதாச்சு 22 வயசுல 22 வயசுல எழுபத்தஞ்சாவது நான் வீட்டையில இருந்துட்டேன் போயிட்டாரா அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அவரு மாட்டு வண்டி வச்சுங்க நாங்க போயிருக்கோம் கட்டி கொடுக்க அரசாங்கம் எங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்க அதேதான் 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 இப்போ அந்த ஆத்துமத்தில் வந்து ஒலிம்பியா கட்டி வச்சுக்கிறேன் 17 அடிகளை கட்டி வச்சுக்கோங்க அது கட்டி தரலாமா இப்போ பார்த்து நம்ம திடீர் நகர் ஏரியாவுக்கு பின்னாடி ஏரியா அது இந்த ஏரியா பேருனா இதுதான் கோதாம் வீடு இது ஃபுல்லாகவே வந்து ஹவுசிங் போர்டு தான் தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு ஆனால் இதுவே ரொம்ப பழசாக இருக்குது ஏற்கனவே ரொம்ப வருஷமாக இருக்க மாதிரி நல்ல டேமேஜ் பெயிண்ட்டு செங்கல்லாம் பேர்ந்துட்டு தான் இருக்கு கேமரா யூடியூபா ஆ யூடியூப் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இருக்கும் வீடு போனா இது வந்து தரலாம் போட ஹைட் ஏத்துறாங்க அது வந்து ரெண்டே பிளாக் ஹைட் மட்டும் கம்மியா இருக்கும் கீழ் வீடு மட்டும் ஹைட் கம்மியா இருக்கும் மத்தபடி அதுதான் ஒர்த்து அது வந்து இந்த பேட்ச் ஒர்க் எதுவுமே இருக்காது பணம் பட்டம் பதவி மரியாதை எல்லாமே நம்ம இன்னும் உணவு போல பணம் பதவி ஓகே பட்டம் இப்படி வந்து ருசிக்கு ருசிக்கு பசிக்குமானால் நிரந்தரமின்றி வினாய் போவோம் பட்டம் இப்படி வினா போவோம் பட்டம் படிப்பு படிப்பு எப்படி வேணா போவோம் அது ஒரு தப்பா எழுதுறப்பல அது சொன்னா நம்ம வந்து நம்ம வந்து தப்பாயிடும் நாங்களே சொல்லுவோம் தப்பா எழுதுறேன் நாங்களே சொல்லுவோம் திட்டிக்குவாரு திட்டிடுவாரு ஐச்சி எழுதுறப்பல அப்படியா நல்ல விஷயம் சரிங்க ரொம்ப நன்றி எல்லாமே போடுவேன் உங்களை மட்டும் கட் பண்ண எப்படி இவங்களும் வருவாங்களே எப்படி கட் பண்றது மீட்டர் ஸ்டேஞ்சர்னு ஒரு சேனல் கொடுங்க கூட்டத்தை டேஞ்சர்னா இதுதாங்க டேஞ்சர் இங்க வாழ்றதே டேஞ்சர் அதுதான் வந்து இங்க வந்து
ஒரு ஆபத்தான மக்களுக்கு வாழவே ஆபத்தான பகுதியாக இருக்குது. மற்றபடி வந்து நீங்கள் உள்ளே வந்து பார்க்கும்போது நீங்கள் வெளியில் மீடியாவில் காட்டுற மாதிரி இங்கே வந்து ரவுடிசம் அதிகம், இங்கே வந்து ரொம்ப வந்து பிரச்சனையான ஏரியா, இங்கே வரவே பயப்படுவாங்க, அந்த மாதிரியெல்லாம் ஒரு விஷயமும் இங்கே கிடையாது. இது எல்லாமே இந்த அங்கே இருக்க லேடிஸே சொன்ன மாதிரி இங்கே வந்து எல்லாமே ரொம்ப சேஃபான ஏரியா தான். டேஞ்சர் அப்படின்னு நான் வந்து சொல்கிறது வந்து நான் வந்து உள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, இங்கே வாழ்கிறதே டேஞ்சர், நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய வாழ்வாதாரத்துக்கு இல்லை, தேவையான அடிப்படை வாழ்க்கைக்கே தேவையான நிறைய வந்து விஷயங்கள் இல்லை. ஸோ அந்த சென்ஸில் வேணால் நம்ம டேஞ்சர்னு தாராளமாக சொல்லலாம். ஆனால் இங்கே இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காங்க, ரொம்ப நல்லா பேசுனாங்க, எல்லாருமே வந்துட்டு ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தாங்க. என்னோடய அனுபவத்தில் நான் இது தான் வந்து நான் பார்த்தேன். இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த மாதிரி சைதாப்பேட்டையோடைய இந்த திடீர் நகர், இந்த அதை சுற்றி இருக்கிற பகுதிகள், இந்த இப்போ இந்த பார்த்த ஹவுசிங் போர்ட் பகுதி, இதெல்லாமே பார்த்தோம். இது ஒரு புது அனுபவமாக உங்களுக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.